விட்டு வந்துருவாங்க வாப்பா அப்படின்னா என்ன அர்த்தங்கிற. அப்ப அந்த பேய் இருக்கு நீங்க நம்பும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தை, அல்லாஹ்வுடைய பவரை, அல்லாஹ்வுடைய சக்திய, அல்லாஹ்வுடைய வல்லமைய, அல்லாஹ்வுடைய ஆற்றலை எல்லாத்தையும் பலவீனமாக்குறீங்க நீங்க. அப்ப ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் வந்து என்ன நம்பனு, செத்து போன நல்லவனும் இங்க வர முடியாது, செத்து போன கெட்டவனும் இங்க வர முடியாது, முஸ்லீமும் திரும்பி வர முடியாது, முஸ்லீம் அல்லாதவனும் வந்து வர முடியாது, சாதாரணமா செத்தவனும் வர முடியாது, தற்கொலை போன்ற மரணம் அடைகிறான துர்மரணம், துர்மரணத்திற்கு உள்ளானவனும் இங்க வர முடியாது. எவனா இருந்தாலும் சரி, போனா போனதுதான், எழுப்பும் போதுதான் எல்லாம் ஒன்னா சேருவோம், திரும்ப எழுப்பும் போது அவரை நம்ம பார்ப்போம், அவர் நம்மளை பார்ப்பார். அது வரைக்கும் போனவர் போனவர் தான், இருப்பவர் இருப்பவர் தான். இப்படி இவ்வளவு தெளிவாக குரானும் ஹதீஸுகளும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன நம்புறோம், பேயின் நம்புறோம், பிசாசுன்னு நம்புறோம். அது ஒரு ஆள் மேல ஏறி உட்காருன்னு நம்புறோம், அது ஒரு ஆள் டபுள் ஆள் ஆகுது, அங்க ஒரு டூ இன் ஒன் வருது, அங்க என்ன வருது, ஒண்ணுக்குள்ள ரெண்டு. அந்த காலத்துல டேப்பர் கார்டு போடுவாங்க, டேப்பர் கார்டு ரேடியாவா இருக்கும், அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, டூ இன் ஒன் வச்சானு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இவர் தான் ஆயிஷாவும் இருப்பாங்க, இவர் தான் கருப்பாயும் இருப்பாங்க. கருப்பாய் வந்து ஏறிட்டான்னு வைங்க, ஆயிஷா மேல கருப்பாய் வந்து ஏறிக்கிட்டேன்னு ஒரு நேரத்தில் ஆயிஷாவா இருப்பாங்க, ஒரு நேரத்தில் கருப்பாயா இருப்பாங்க. கருப்பாயா கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அப்புறம் ஆயிஷாவா கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அப்துல் காதரா கொஞ்ச நேரம் பேசுவாங்க, செத்து போன ராமசாமியா கொஞ்ச நேரம் பேசுவாங்க. இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இப்படி இருக்க இயலுமா ஒரு மனுஷனுக்கு, ஒரு உடலுக்குள்ள ரெண்டு கல்வி இருக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன் ஃபீ ஜௌபிஹி, எந்த ஒரு மனிதனுக்கு உள்ளேயும் ரெண்டு கல்பை அல்லாஹ் வைக்கவில்லை. இதுக்காகவே இறங்கின மாதிரி இருக்கு பாருங்க, இந்த பேய் பிசாசுனுக்கு இருக்க விளையாடுறாங்களே, இவங்களுக்கு இறங்கின மாதிரி இருக்கு இந்த வசனம். எப்படி இருக்கு, எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் மனுஷிக்கு உள்ளேயும் ரெண்டு கல்பு கிடையாது. பேய நம்புனா ரெண்டு கல்பு ஆயிடுச்சா இல்லையா, ரெண்டு உள்ள ஆயிடுச்சுல, பேய் உள்ள ஒண்ணு சொல்லுது, இவர் திங்காதெல்லாம் கேக்குது, வேற ஆள் உட்கார்ந்து என்ன செய்யறது அதை கொண்டாந்து கேக்குது, இவர் உட்கார்ந்துட்டு நானா கேட்டேங்குது. அப்ப ரெண்டு ஆளா ரெண்டு கல்பாச்சுல, ரெண்டு கல்பு இல்லைங்கிறான். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், எந்த மனுஷனுக்கு உள்ளேயும் ரெண்டு கல்பை நான் ஏற்படுத்தவில்லை, ரெண்டு உள்ளங்கள் கிடையாது. அப்ப இதுவும் சொல்லுது பேய் கிடையாதுன்னு திட்டவட்டமா சொல்லுது. இதை விடுங்க, நம்ம அறிவை கொண்டு வந்து சிந்திப்போம், நம்ம அறிவை கொண்டு என்ன சிந்திக்கணும், பேய் வந்து வலிமையானது நம்ம நம்புறோம், பேய் இருக்குன்னு நினைக்கிறோம், என்ன நினைக்கிறான், அவருக்கு சக்தி கூட, அட பாடியோட இருக்கும் போதே அவருக்கு என்ன சக்தின்னு தெரியுது, இப்ப பாடி எழுந்துட்டு நிக்கிறார், பாடினா உடம்பு, உடம்பு எழுந்துட்டு நிக்கிறார், என்ன சக்தி கூடுற போது குறைஞ்சி இருக்குது. வெறும் அதாவது உடலோட இருக்கும்போதுதான் என்னத்தைய செய்ய முடியும், உடலோட இல்லாட்டி காத்து நம்ம மேல படுது நம்ம தள்ளி விட்டுருமா, அதே இந்த தூணு நம்மள தள்ளி விட்டுரும், என்னை கல்லி என்னை கீழே தள்ளுறதா இருந்தா இந்த போடியை வந்து தள்ளனா என்னை தள்ளிடும், காத்து என்னை தள்ளுமா, ஆவிங்கிற காத்து மாதிரி வச்சுக்கிறங்க. இப்ப பலவீனமா இருக்காரு, நம்ம என்ன நினைக்கிறோம், பேய் அடிச்சு ரத்தம் கைக்கு செத்துருச்சு, அதுல பேயில வகை, கொல்லி வாய் பிசாசு, மோகினி பிசாசு, அந்த பிசாசு, இந்த பிசாசுன்னு இருக்கு, வகை வகையா வெரைட்டிகள் வச்சிருக்கிறானோ. இப்ப நம்ம என்ன கேட்கறோம் கேட்டா, பேய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது தானே, சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னா இப்ப நல்ல வெளிச்சம் இருக்கும் போது பேய யாராவது சொல்றாங்க, பேய் அடிச்சிருக்கா, இங்க வெளிச்சமா இருக்கும் வர வேண்டியதான, வெளிச்சமா இருக்கும்போது பேய் வரவே மாட்டேங்குது, பேய்லாம் எங்க வருது, இருட்டுல தான் வருது. அப்ப வெளிச்சமா பகலையே இரவையே பகல் மாதிரி ஆக்கிட்டாங்க, சென்னையில பெரிய பெரிய நகரங்கள்ல பணம் செழிப்பத்தோட எல்லாம் கரண்ட் மின்சார யுகம் வந்த உடனே ராத்திரிலாம் பகலா இருக்குது பல ஊர்கள்ல, அங்கெல்லாம் எவனுமே பேய பார்த்தது கிடையாது. அப்ப பேய் பலமான பேயா இருந்தா வெளிச்சத்திலேயே முன்னாடி நிக்க வேண்டியதானே, வெளிச்சமா இருக்கும்போது யாராவது பேய பார்த்தாங்களா, பார்க்கல, அங்கதான் விஷயம் விளங்குது, பேய் இல்ல, இருட்டுலதான் கண்ணு வந்து பொய் சொல்லும், இருட்டுல என்ன செய்யும், இப்படி வெள்ளையா தொங்குது கரண்ட் இல்லைன்னு வைங்க, இப்படி ஆடுதுன்னு வைங்க, உங்க கண்ணு வந்து இது ஒரு கை கூட்டன்னு சொல்லாது, என்ன சொல்லு, இப்படி இருந்துட்டு ஒரு ஆளு கும்பல வந்து தோல்ல துண்டப்பட்டு ஆடுறான், அப்படி தெரியும், இந்த கை கூட்ட ஆடுனா அப்படி பல மாதிரி கற்பனையா என்ன செய்யும், உங்க மனசு சொல்லும், ஏன் கரெக்டா கண்ணும் பார்த்து மெசேஜ் அனுப்புனாதான் உள்ளத உள்ளபடி என்ன செய்யும் அறியும், இல்லன்னு சொன்னா பாம்பும் தெரியாது பழுதும் தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிரும். அதனாலதான் இருட்டுல வர, இருட்டுலதான் பேய் வர்றது காரணம் என்ன தெரியுமா, இருட்டாகும் பொழுது நம்முடைய கண்கள் அங்க வந்து திரையிடப்படுற காரணத்தினால எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நம்ம மனசு உருவகப்படுத்திக் கொள்ளும், கண் துணையோட அது பார்க்கும் பொழுது கரெக்டா பாக்குது,
கண் துணை இல்லாம பார்க்கும் பொழுது அதுவா என்ன செய்யுது? என்னவா இருக்கும்? கண்ணு இருந்தா படிச்சு தெரிஞ்சு போயிரும். கண்ணு இல்லைன்னு என்ன செய்யும்? அப்ப என்னவா இருக்கும்? அதுவா இருக்குமோ? இதுவா இருக்குமோ? சலக்கு சலக்கு சத்தம் கேக்குதே, பொம்பளையா தான் இருக்குமோ? இப்படி எல்லாம் தூக்குமுட்டு செத்தான அவ மாதிரியே தெரியுதே. இப்படி எல்லாம் என்ன செய்யும்? மனசுல வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? பகல்ல எதுக்கு வரமாட்டேங்குது, ராத்திரில மட்டும் ஏன் வருதுன்னு கேட்டா பொய், வரவுலாம் கிடையாது. நீ இருட்டுல வந்து என்னத்தையோ பார்த்துப்பிட்டு என்ன செய்யற, என்னமோ நினைச்சுக்கிட்ட, சின்ன வயசுல மனசுல போட்டு போட்டு விதைச்சிட்டாங்களா, பேய் இருக்கு, வருவாரு, அவர் வருவாரு, இவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர்ல என்ன பண்ணாங்க கேட்டா, சினிமாவுக்கு போயிட்டு இருந்தாங்க பெண்கள்லாம், நம்புதாளைக்கு போகணும் சினிமாவுக்கு, தொண்டில இருந்து தொண்டி சினிமா போயிட்டு இருக்கும்போது அந்த போற வழியில ஒரு பணம் மரத்தை ஒருத்தர் தூக்குப்படி செத்துட்டான். ஒரு வருஷத்து சினிமா படம் ஆள் போல, தூக்குப்பட்ட அந்த பணம் மரத்துல தொண்டிக்கு நம்ப அலைக்கு இடையில பணம் மரத்துல ஒருத்தன் தூக்குப்படி செத்தானா, அந்த அந்த தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு சினிமா கோட்டைக்கு ஒத்தனமே போகல. இதை கடந்து போகணுமே, பேய் பிடிச்சிக்கணுமே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் செத்து போனவன் என்ன செய்வான்? அங்க இருட்டுல நிக்கிறான்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம இருட்டுலதான் பேய் வருதுன்னு பார்க்கும் பொழுது இது பொய், வெளிச்சத்துல வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கும்போது பேய் வருதா? ஒரு அஞ்சு பேர் இருக்கும்போது வருதா? இருட்டாவும் இருக்கணும். இருட்டுலயே நம்ம நூறு பேர் உட்கார்ந்துருக்கோம் வைங்க, அப்ப பேய் வருமா? இருட்டுல நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கோம், ஒரு மாசத்துக்கு இருட்டாவே இருந்துருவோம், பேய் வருமா? வராது. ஏன்? நமக்கு ஒரு பலம் வந்துருது. நம்ம என்ன செய்வோம்? இது என்னடாமோ, அவன் என்னடாமோ, இப்படி பல பேரும் கூட்ட தொட்டு பாடுறாமா ஒருத்தன் தைரியத்துல பார்த்தா வேற ஒண்ணா இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. அப்ப கூட்டமா இருக்கும் போது சரி, நம்ம பத்து பேர் இருக்கோம்ல, ஒரு பேய் என்ன செய்யணும் பிளான் பண்ணி பத்து பேர் இருக்காங்க, நம்ம இருபது வரணுமா இல்லையா? அட, நம்ம பத்து பேர் இருந்தா சரி, இங்க நம்பர் கூட இருக்கிறாங்க, நம்ம தனியா போக கூடாது, நம்ம ஒரு பத்து பேருக்கு இருபது பேரா போய் என்ன செய்வோம், ஒரே காமிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இருபது பேர் வர வேண்டியதானே. பத்து பேர் இருக்கும்போது வரமாட்டேங்குது. அஞ்சு பேர் இருந்தா இருட்டிலேயே என்ன சொல்றேன், இருட்டிலேயே ஒத்தனா இருந்தா தான் வருது. பத்து பேரா இருந்தா வரமாட்டேங்குது, அஞ்சு பேரா இருந்தா வரமாட்டேங்குது. ஒரு ரெண்டு பேர் வீக்கானவனா இருந்தா வேணா வரும், ரெண்டு பேர் செய்யும்போது கரெக்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு அஞ்சு பேர் இருக்கும்போது ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவான், பத்து பேர் இருக்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு நிலையை நெஞ்சிருமாம அறிந்து கொள்வான். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? கூட்டமா இருந்தா வரமாட்டேங்குது, இருட்டுல வரமாட்டேங்குது, அப்ப சிட்டில வரமாட்டேங்குது. நான் கேட்கிறேன், இங்க இந்தியாவில் மட்டும்தான் சாவுறானா? இங்க கிராமத்துல மட்டும்தான் சாவுறானா? இப்ப சவுதி எல்லாம் ஒத்துமே சாவுறது இல்லையா? சவுதியில எவனுக்காவது பேய் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. சைனாவில எவனுக்காவது பேய் பிடிக்குதா? உலகத்திலேயே இப்ப அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடியது சைனா, உலகத்தில் கால்வாசி. அவன் உலக மக்கள் மொத்தத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் கால்வாசி மக்கள் எங்க இருக்கான்? 125 கோடி மக்கள் அங்க இருக்கிறான், உலகத்திலே கால்வாசி உலகம் இருக்குது. அப்ப 125 கோடி உள்ள நாட்டில் எவ்வளவு செத்துருப்பான்? எவ்வளவு பேர் பேய் அலையனு? அங்க ஒரு பேய் இத்தனை வருஷமா கிடையாது, இத்தனை ஆண்டுகளாக ஒருத்தனுக்கு பேய் பிடிக்கவே காணாம். அப்ப என்ன விளங்குது? அப்ப சைனாவில் செத்தவங்க எல்லாம் பேய பிடிக்க மாட்டான், இந்தியாவில் கூட மெட்ராஸில் உள்ளவங்க பேய் பிடிக்குதா? மதுரையில் உள்ளவனுக்கு பிடிக்குதா? தஞ்சாவூர்ல உள்ளவனுக்கு, திருச்சியில் உள்ளவனுக்கு பிடிக்குதா? பெரிய நகரங்கள்ல உள்ளவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்க பிடிக்குது? சிக்கல் உள்ளவனுக்கு தான் பிடிக்குது. அப்ப நம்ம விளங்குறோம். அப்ப கிராமத்துல என்ன செய்யணும்னா, வெளிச்சங்கள்லாம் சரியான இதுல இருக்காது, பத்து மணியான லைட் அமைச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் நமக்கு என்ன செய்யுது, அவன் 24 hours வெளிச்சமா வச்சிருக்கான், அங்க பேய்க்கு வேலையே கிடையாது. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேய்ங்கிறது பொய்ன்னு விளங்குதா இல்லையா? அப்ப என்ன விஷயம் பேயின்டா என்ன, நீ விளங்கி கொள்ளணும். பேயின்டா என்ன தெரியுமா? ரெண்டு தான். ஒன்னு மெண்டல், எதையாவது இல்லாத ஒன்ன பார்த்து பயந்துட்டோம் சொன்னா அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒன்னு இருக்கவெல்லாம் தேவையில்லை, இல்லாத ஒன்ன வந்து நீங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க சொன்னா இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப மூளை வந்து அப்செட் ஆகி போயிடும். அப்செட் ஆகி போனா என்ன செய்யறது? அது லூசுங்கிறான்ல, லைட் இருக்குன்னு வைங்கள, கரெக்டா அந்த ஸ்குருவை போட்டு ஒழுங்கா முடிக்கிறான்னு சொன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் லைட். அந்த ஆணியை முடிக்கும்போது லேசா லூஸ் இருந்துச்சுன்னு வைங்க, கொஞ்ச நேரம் எரியி, கொஞ்ச நேரம் அமரும், கொஞ்ச நேரம் எரியி. மனசு கரெக்டா பேர் வச்சிருக்கா பாருங்க, லூஸ் உண்டு. அங்க நட்டு நட்டு கலண்டுருச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம உள்ள மர கலண்டுருச்சு, நட்டு கலண்டுருச்சு, அதுல ஒன்று கரையா பகத்திரி விதியா வச்சுடுறோம், பேர் பொருத்தமா வச்சுக்கிட்டான். லூசுங்கிறான் அழகான பேரு, மர கலண்டுருச்சுங்கிறான். மர டைட்டா இருந்தா ஒண்ணுமே ஆகாது, மர கலந்து போனா என்னவாக, அது வந்து பல மாதிரி வரும் லைட் எலக்ட்ரிக் கனெக்ஷன். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, மூளையில இருந்து எல்லா பக்கமும் என்ன செய்யுது, கனெக்ஷன் போகுது. இதயத்தில இருந்து எல்லா பக்கமும் ரத்த சப்ளை போகுது, ரத்தம் எல்லாம் இதயத்திலிருந்து போகுது, கட்டளைகள் எல்லாம் மூளையில இருந்து போகுது.
ரத்தத்தில் வந்து ரத்தம் ஓடுறது காரணம் இதயம் பம்ப் பண்ணுது. ஹார்ட் என்ன செய்யுது, ரத்தத்தை பம்ப் பண்ணவுடனே எல்லா நரம்புகளுக்கும் ஓடுது. இந்த அதிர்ச்சி அடைஞ்சவனே என்ன ஆகும்னு கேட்டா, சில பேருக்கு சின்ன மெல்லிய நரம்புகள் வந்து வெடிச்சிடும், சில பேருக்கு நரம்பு அப்படி சுருங்கிக்கிறோம். அதிர்ச்சி அடைஞ்சவனே பயங்கரமான முறுக்கு ஏற்படுதா இல்லையா, முறுக்கு ஏற்படும். சாதாரணமா ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் வந்து கூடுதலா ஓடும். கோபத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கையெல்லாம் நரம்புல அப்படி தெரியும், சாதாரணமா இருக்கும், சும்மா இருக்கிற நரம்பு இப்படி மடக்கணும் என்ன செய்யுது தெரியுதா இல்லையா, கோபமா இருக்கும் என்ன செய்யும் அப்படி புடைச்சிடும், கண்ணெல்லாம் ஏன் சிவந்து போகும்.